Hi friends, welcome to Ashwin's Craft. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் ஜெஸ்ஸோ தான் பார்க்க போறோம். அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நான் ஒரு எக்ஸ்பயர் டேட் ஆன பவுடர் எடுத்துக்கிட்டேன். நான் கோகுல் சாண்டல் பவுடர் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஹோம்மேடா பண்ண ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட். அத பார்க்கலனா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் லிங்க். அதுக்கப்புறம் ஒரு ஃபெவிகால், அளவெடுக்க ஸ்பூனு, ஒரு எம்டி பாட்டில், அதில் தான் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக் மிக்ஸ் பண்ண எடுத்துக்கிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் அந்த ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். நான் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதாவது கம் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பவுடர் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறனால கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஒயிட் பெயிண்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் திக்காக இருக்கனால இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பார்க்கும் போது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் கொஞ்சம் வாட்டர் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ வந்து அந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர். உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு தெரியல, எனக்கு வாட்டர் விசிபிளாக இருக்கான்னு தெரியல. சாரி, 2 ஸ்பூன்ஸ்ன்றதாங்க. 1/2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 அதிகமாக இருந்தது. இப்போது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை கேன்வாஸில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends.